தமிழ் சினிமா பாடல்களின் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த முரண்பாடுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும், மனித சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ சிந்தனையாளர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படி ஒரு பாட்டு தமிழ் திரைப்பட பாடலாக வெளிவந்திருக்கிறது. 1969 வெளிவந்த சாந்தி நிலையம் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாட்டு, பி சுசிலா அவர்கள் குழுவினரோடு பாடிய பாட்டு, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் அமைந்த பாட்டு. இந்த பாடலுக்கு உயிரூட்டிய வரிகளை தந்தவர் கவியரசர் கண்ணதாசன். அந்த பாட்டில் கற்பனையாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் தான் படைத்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இறங்கி கீழே வரார். ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் உள்ள தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறார். எதிரே வரக்கூடிய மனிதர்களை எல்லாம் பார்த்து, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, நலமாக இருக்கீங்களா என்று நலம் விசாரிக்கிறார். ஒரு மனுஷன், வாழ்க்கை ரொம்ப இனிமையானது சாமி அப்படிங்கிறான். இன்னொரு மனுஷன், வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது சாமி அப்படிங்கிறான். கடவுளுக்கு ஒன்றுமே புரியலை, சிரிப்பு வருது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மனிதர்களை பார்த்து கடவுள் ஒரு கேள்வி கேட்குறார். இப்படி போகுது இந்த பாட்டு. இந்த பாடலுடைய வரிகளை இப்போ பார்க்கலாம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். வேற என்ன செய்யறது? ரெண்டு விதமா அந்த வாழ்க்கையை பற்றி மனிதர்கள் சொல்லும் போது அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அவருக்கு ஒரு சிந்தனையும் வருது. அது அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் கடவுள்? கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது, எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்த சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது. கேட்கிறாரு, எல்லையில்லா நீரும் நிலமும் நான் கொடுத்தனே, இதுல எந்த சொந்தம் என்னும் எண்ணம் மனிதர்களே உங்களுக்கு ஏன் வந்தது? இதுதாண்டா உங்களுடைய துன்பத் துயரத்துக்கு காரணம் என்று சொல்லாமல் சொல்கிறார் கடவுள். இது கவியரசனுடைய அருமையான வரிகள். ஆனால் அப்படி ஒரு அவநம்பிக்கையோடு அந்த பாடலை முடிப்பதற்கு மனமில்லை கவியரசனுக்கு. எனவே அடுத்து அந்த கடவுள் அப்படியே நடந்து வராராம். வந்து ஒரு சாலையில் போய் நிற்கிறார். அந்த சாலை என்பது சின்னஞ்சிறிய குழந்தைகள் செல்லக்கூடிய, பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய பாதை. அங்கே போய் நின்னா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வராங்க. வந்தபோது அவர்களை பார்க்கிறார் கடவுள். அந்த வரிகள், பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றாராம், பச்சை பிள்ளை மழலை மொழியில் தன்னை கண்டாராம், உள்ளம் எங்கும் வெள்ளம் பொங்கும் அன்பை கண்டாராம், உள்ளம் எங்கும் வெள்ளம் பொங்கும் அன்பை கண்டாராம், உண்மை கண்டேன் போதும் என்று வானம் சென்றாராம், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய கள்ளம் கபடம் இல்லாத அந்த உள்ளம், எதிர்காலத்திலே இந்த மனிதர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள், நெறிப்படுத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை கடவுளுக்கே விதைத்ததாக கவியரசர் சொல்கிறார். இன்னொரு பாடலோடு இன்னொரு தருணத்திலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.